பிரைஸ் த லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவமே ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. இல்லை நோவை பற்றி இன்னைக்கு கண்டிப்பாக பேசுவேன்ட்டு வீட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு நல்லா தெரியுது. நானும் நோவை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். நோவை குறித்து அந்த ஆதியாகமும் ஆறாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் சொல்லி ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா மட்டும்தான் நீதிமானும் உத்தமனுமாக காணப்பட்டாராம். இதுக்கு முன்னாடி வசனம்லாம் ஐந்தாவது வசனம்லாம் நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமும் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்ததாம். பாருங்க, ஏன் தான் இந்த மனுஷனை நான் படைத்தனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனை வருத்தப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். சிருஷ்டிப்பில் பார்க்கும்போது சிருஷ்டிப்பின் மகுடமே மனித பிறப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்தார். மனிதனை தன்னை போலவே தான் மனிதன் இருக்கணும், தன்னோடு சஞ்சரிக்கணும், தன்னை போலவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பொதுவாக இப்போ வீட்டில் ஒரு நல்ல படித்து நல்ல ஒரு பதவியில் இருக்கிற ஒரு தகப்பன் தனக்கு பிறந்த பிள்ளை தன்னை காட்டிலும் அதிகமாக இருக்கணும், இல்லை தன்னை போலவாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. தனக்கும் கீழே அவருக்கு அந்த பிள்ளை வந்து நண்பர்கள் நிமித்தமோ மற்ற சூழ்நிலைகள் நிமித்தமோ அவன் சரியாக படிக்காம அவன் சரியாக நடக்காமல் இருந்தான் அந்த தகப்பனுக்கு ஏன் இவன் எனக்கு பிறந்தான், இவன் நம்மளை மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த தகப்பன் என்ன செய்வார், ரொம்ப வேதனைப்படுவார்ல. இதே போல தான் தேவன் மனிதனை படைத்தது குறித்து வேதனைப்பட்டான். நான் இந்த மனிதர்களை படைத்தேன், என்னை போல படைத்தேன், என்னை போல இருப்பார்கள், என்னோடு சஞ்சரிப்பார்கள், நான் அவர்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சொல்லி நான் படைத்தேன். ஆனால் அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஒரு பின்னாடி வர்ற வசனத்தில் தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மனுஷர் யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் சொல்லி பன்னிரெண்டாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மனுஷர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களாம், தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அதாவது தேவனோடு சஞ்சரிக்காத வாழ்க்கை வந்து தங்களையே கெடுத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக தான் என்கிட்ட பேசினாரு. என்ன ஆண்டவர் வந்து ஒரு விசேஷமா படைத்திருக்கிறார், அவரு போல வாழணும்னு சொல்லி படைத்திருக்கிறார். அவரோடு நான் உறவாடணும், அவரோடு மகிழணும், அவர் எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்னை படைத்தாரு. ஆனா நானும் அவரோடு சஞ்சரிக்காத காலங்களில், சஞ்சரிக்காத நேரங்களில், தினமும் அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, அவரோடு பேசாம, அவருடைய சமூகத்துல காத்திருக்காம நான் என்னைக்கெல்லாம் வாழ்றனோ அன்னைக்கெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கைய நானே கெடுத்துட்டு இருக்கேன். தன் கையாலேயே தன் கண்ணை குத்துவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் என் வாழ்க்கையில நடக்குது, நம்ம வாழ்க்கையில நடக்குது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை உயர்வாக ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு உன்னத நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். நாமவே தேவனோடு சஞ்சரிக்காம அந்த உன்னத நோக்கத்தை இழந்துகிட்டு இருக்கோம். இந்த காலை நேரத்தில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம்மளே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து என் இருதை மாற்றும், சோதித்து என் சிந்தனை அறியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலேயே நடத்தும் சொல்லி
தேவனுடைய மகன்கள்ல தேவனுடைய தாசன் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். இதே போல இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் இசப்பா நீங்க உயர்வாய் படைத்திருக்கிறீங்க, இந்த நாளும் கொடுத்திருக்கிறீங்க, இன்னைக்கு என்ன குறித்த உங்களுடைய திட்டம் நிறைவேறணும், இன்னைக்கு என்ன குறித்து நீங்க நான் செய்கிற செயல்களினால நீங்க மனஸ்தாபப்படக்கூடாது, மன வேதனை அடையக்கூடாது. ஆராய்ந்து என் இருதயத்தை பாருமாண்டவரேன், சுகதித்து என் சிந்தனை பாருமாண்டவரேன், வேதனை உண்டாக்குகிற வழி இருந்தது நான் என்னை நித்திய பாதையில என்னை திருத்தி நடத்துங்க ஆண்டவருன்னு சொல்லி நம்ம முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோடு உறவாடும் போது தேவன் நம்மளை குறித்ததான உயர்வான எண்ணங்கள் நிச்சயமா நிறைவேறும். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களை தயவு கிடைத்தது போல, நோவா நிமித்தமாக குடும்பமும் காப்பாற்றப்பட்டது போல, நம்முடைய கிரியை நிமித்தமாக தேவனோடு நம்ம சார்ந்து ஜீவிக்கிற இந்த அனுபவத்தை நிமித்தமாக நமக்கும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும், நம்ம குடும்பத்தாருக்கும் கிருபை கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒரு நிமிடம் நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீங்க இந்த உலகத்துல என்னை ஒரு உயர்வாக எங்களை படைத்திருக்கிறீங்க இயேசப்பா, அந்த நோக்கத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாக நோவா மூடு சஞ்சரித்தது போல, ஆண்டவரே பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது போல, நாங்களும் ஆண்டவரே உம்மோடு சஞ்சரிக்க உதவி செய்யும். எப்பெல்லாம் நாங்கள் உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் செய்கிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கும் வேதனை கொடுக்குறோம், எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் கெடுத்து கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. நான் அப்படி என் வாழ்க்கையை கெடுக்காதபடி, நாங்கள் கெடுக்காதபடி ஏசப்பா ஆண்டவரே எங்கள் வழிகளை நீங்கள் பார்த்து எங்களை நல்ல பாதையில் உடைய நல்ல ஆவியானவர் செவ்வையான பாதையில் எங்களை நடத்துகிறாங்க. முழுதுமாக எங்களை சமர்ப்பிக்கிறோம், உம்மோடு சஞ்சரிக்கிற ஆண்டவரே, உம்மோடு நடக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து அதன் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார்கள், தொடர்ந்து நடத்துகிறார்கள். இயேசு மூலம் தாமையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.